Welcome to my channel. It's me, Lalita Aditya's Mom. Again, ஒரு chicken recipe ஓட உங்களை சந்திக்கிறேன். இது என்னுடைய son ஆதித்யோட favorite dish. அவனுக்கு இந்த restaurant style பண்ற அந்த chicken non-veg items எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட way of cooking, அந்த flavor presentation எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதே மாதிரி வேணும்னு கேட்டான். தங்கடி chicken. அவனுக்காக இதை prepare பண்ணினது. இந்த recipe எப்படி இருந்ததுன்னு என்னுடைய வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதோட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து 4 சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தங்கடி சிக்கன் பண்றதுக்கு அதுல முதல்ல வந்து நான் ½ லெமன் வந்து எடுத்து பிழிஞ்சுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா mix பண்ணி ஒரு 10 minutes ஊற விட்டுக்கலாம். இது நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த chicken வந்து கொஞ்சம் லைட்டா கத்தியில வந்து கீறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலாலாம் அதல இறங்கும். இது ஒரு 10 minutes ஊறட்டும். அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் mix பண்ணனும். அதையும் அதே மாதிரி போட்டுட்டு mix ஊற விடணும் இன்னும் 15 minutes. இத நான் கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன். चिल्ली पउडर धनिया पउडर सेकल ओनली पेपर कारम क्रीम योगर्ट इत मट इंजी पूंड मट सेक इन मिनट ऊरी इतना ना रे टेबल स्पून मिल्क क्रीम आड पड़ी के अकूट और टेबल स्पून योगर्ट கர்ட் வந்து திக்கா இருந்ததனா அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் யோகர்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ப்ளைன் யோகர்ட் கிடைக்கல. அதனால வந்து இது ப்ளூபெரி யோகர்ட். அதனால கலர் அப்படி இருக்கு. அதையும் போட்டு mix பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது mix பண்ணிக்கலாம். நான் pepper வந்து முதல்லயே 1 ஸ்பூன் போட்டுர்க்கேன். இன்னும் 1 ஸ்பூன் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட டேஸ்ட்க்கு உப்புயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி இத எல்லastype mix பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கலாம். இது கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். நான் வெஜ் ஐட்டம் எதுவா இருந்தாலும் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டா நல்லது. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரைங் pan வச்சு அதல வந்து இதெல்லாம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து barbecue method ல பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ரெஸ்டாரன்ட்ல அப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு அதுக்கு வசதி இல்ல வீட்ல வச்சு பண்றதுக்கு. அதனால நான் grill pan லயே வீட்ல பண்ணிருக்கேன். இப்படியும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதுக்கு நான் பட்டர் தான் யூஸ் பண்ணினேன். அப்புறம் கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கத்தும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் க்ரீம் எல்லாம் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக இது நல்லா ரொம்ப ரிச் டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் வந்து நான் சாப்பிட்றது கிடையாது, என் பையனுக்கு தான் விருப்பம் ரொம்ப. அவனுக்காக நான் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுது. சிக்கன்லாம் எந்த அளவுக்கு நல்லா குக்க ஆகி நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. சரியாக குக் ஆகாமல் சாப்பிட்டா நல்லது இல்லை நம்ம வயிற்றுக்கு. அதே மாதிரியே நான் அடுத்த ரெண்டு பீஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல் ஆஃப் ஸ்கின் தான், அதில் போன் இருக்காது. என்னுடைய இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, தங்கடி சிக்கன். இப்போ இதை பிளேட்
டிஃப்டிங்கில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிஷியஸ் தங்கடி சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் வாட்சிங். சி யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர்.